அண்மைச் செய்தி, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை பயல் வழக்கில் இரண்டாம் கட்டமாக 10 பேருக்கு டிஎன்ஏ ரத்த மாதிரி பரிசோதனையானது எடுக்கப்பட உள்ளது. தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் வழக்கில் இரண்டாம் கட்டமாக 10 பேருக்கு டிஎன்ஏ ரத்த மாதிரி பரிசோதனை எடுக்கப்பட உள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைப்பில் இருக்கிறார். தேவராஜ் பழனி, வணக்கம். இந்த இரண்டாம் கட்டமாக 10 பேருக்கு டிஎன்ஏ ரத்த மாதிரி பரிசோதனையானது மேற்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோனிகா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவயில் வழக்கில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாவது கட்டமாக புதிதாக 10 பேருக்கு டிஎன்ஏ ரத்த மாதிரி பரிசோதனை இன்று எடுக்கப்பட உள்ளனர். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயில் வழக்கில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாம் கட்டமாக புதிதாக 10 பேருக்கு டிஎன்ஏ ரத்த மாதிரி பரிசோதனை எடுப்பதற்கு கடந்த 4 தேதி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அன்றைய தேதியில் மருத்துவக் கல்லூரி சட்டம் சார்ந்த மருத்துவர்கள் மாற்றுப்பணிக்கு சென்று விட்டதால் இன்றைய தேதி அறிவிக்கப்பட்டு இன்று 10 பேருக்கு டிஎன்ஏ ரத்த மாதிரி பரிசோதனை எடுக்க உள்ளனர். இந்நிலையில் இறையூர், முத்துக்காடு, கீழமுற்றுக்காடு, மேலமுற்றுக்காடு, காவேரி நகர், வேங்கவயல் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 8 பேர் டிஎன்ஏ ரத்த மாதிரிக்கு வந்துள்ளனர். மீதி 2 பேர் வரவில்லை. ஏற்கனவே முதல் கட்டமாக 11 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் 3 பேர் மட்டும் டிஎன்ஏ பரிசோதனை செய்துள்ள நிலையில் மீதமுள்ள 8 பேர் டிஎன்ஏ பரிசோதனைக்கு வர மறுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிகா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. தேவராஜ் பழனி.